ஓம் விக்னீஸ்வராய நமக. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. பராய்த்துறை மேவியஸ்வரனே போற்றி, சிராபள்ளி மேவிய சிவனே போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. ஏகாம்புத்துறை எந்தாய் போற்றி, பாகம் வேணுரும் ஆனாய் போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனைக்கு ஆரமுதனாய் போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. காவாய் கனக திரளே போற்றி, கைலாய மலையனே போற்றி போற்றி. உலகெங்கும் வாழும் புது வசந்தம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் விக்னீஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உலகத்தில் வாழும் அனைத்து ஐஸ்வர்ய மாஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2023 ராகு கேது பெயர்ச்சி, இது எப்படி நடக்கப் போகின்றது, எந்த மாதத்தில் நடக்கப் போகின்றது, இது எப்படிப்பட்ட பலன்கள் நம்மளுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விவரங்கள் இந்த காணொலியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மிக எளிதில் கிடைக்கும். ராகு கேது பெயர்ச்சி பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பார்க்குறோம். சனி பெயர்ச்சி என்ன பண்ணும் பார்த்தோன்னே ஒரு பயம் வரும், சனி பெயர்ச்சி வரப்போதே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி பார்த்து ஒரு பயம் இருக்கும். குரு பெயர்ச்சி வரும்போது சரி அதில் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ராகு கேது பெயர்ச்சி இப்போ மறுபடி வந்ததுன்னா சனி பெயர்ச்சியோட ராகு கேதுக்கு தான் சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க. அந்த பயப்பட வேண்டிய தேவை இப்போ இல்லை, ஏன்னா ராகு கேது பெயர்ச்சி இப்போது நன்மை தரக்கூடிய இடத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு நல்ல விஷயம். இந்த ராகு கேது பெயர்ச்சி பொதுவாகவே இப்போ மேஷத்தில் ராகுவும், அதாவது முதல்ல மேஷத்தில் ராகுவும் துலாத்தில் கேதுவும் அமர்ந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுத்துருக்காருன்னா, நிறைய பேருக்கு இந்த குரு பெயர்ச்சியுடன் குரு ராகுடன் சேர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு குரு சண்டால யோகமாக உங்களுக்கு விசேஷ பலன்கள் சில பேர்த்துக்கு கொடுக்கல. அது விதிக்கப்பட்ட விதி, அதாவது ராகு கேது வந்து இத்தனை வருஷம் கழித்து வந்து அந்த வருடங்கள் இவ்வளோ வருடங்கள் கழித்து வந்தோம் ஒரு நிம்மதியான போக்கு கொடுத்துருந்ததுன்னா போன வருஷத்துக்கு நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை. அதில் சனி பெயர்ச்சியும் நடந்தது, குரு பெயர்ச்சியும் நடந்தது, அதனால் என்ன யூஸஸ் இருந்தது, என்ன உபயோகம் இருந்ததுன்னா பொதுவாகவே அதிகமாக இல்லை. ஆனால் இப்போது நடக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். ஏன்னா மேஷத்திலிருந்து பொதுவாகவே ராகு கேது அப்படிங்கிறது ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். எல்லா கிரகமும் என்ன பண்ணும், முன்னோக்கி நகரும். சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், அது வேறு செவ்வாய் கிரகங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்னென்னா முன்னோக்கி நகரும். ஆனால் ராகு கேது பெயர்ச்சி இயற்கையாகவே பின்னோக்கி நகரும். பின்னோக்கி நகரும் போது ஏற்படுகின்ற பலன், ஒவ்வொரு ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகும் பார்த்திங்கன்னா பின்னோக்கி தான் நகரும். மேஷத்தில் இருக்கின்ற ராகு இப்போது பின்னோக்கி மீனத்துக்கு போகிறார். அங்கே ஒரு 18 மாதங்கள் 1.5 வருஷம் இருப்பார். துலாத்தில் கேது இருக்கார், இப்போது பின்னோக்கி நகர்ந்து கன்னிக்கு போய் 18 மாதங்கள் 1.5 வருடங்கள் அங்கேயும் உட்கார்றார். இதனால் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த ராகு கேது இங்கே சென்றாலே நன்மைகள் அதிகம் ஏற்படும். அப்படி பார்த்திங்கன்னா ராகு மீனத்துக்கும் குருவோட வீட்டுக்கும், கேது கன்னியோட வீட்டுக்கும் போகிறார். கன்னி கேது உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் நல்லது கொடுக்கும், நன்மைகள் அதிகம் ஏற்படும், நல்ல மாற்றங்களை உருவாக்கும். இந்த பொதுவான பெயர்ச்சி உலக மக்களுக்கு மிக நல்ல மாற்றங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. பொதுவாகவே ராகு கேது பெயர்ச்சின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு ராகு கேது பெயர்ச்சியாவது எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த ஒரு கிரகத்தோடைய மாறுதல்களும்
ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும். குரு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த மூணு பெயர்ச்சி இருக்குது. இந்த மூணு பெயர்ச்சி வச்சு தான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த மூணு முக்கிய கிரகங்கள், இந்த நாலு முக்கிய கிரகங்கள், சனி குரு ராகு கேது அப்படிங்கிறது, ராகு கேது அப்படின்ற பெயர்ச்சி, இந்த மூணு பெயர்ச்சியும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த ராகு கேது எப்படி நல்லது பலன்கள் கொடுக்கும்னா நான் சொன்ன ராசிக்கு வந்ததுன்னா பண்ணு. அதே மாதிரி கோச்சாரத்தில் உங்களுக்கு குரு பகவான் ராகுவுடன் இருக்கும்போது, குரு கோச்சாரத்தில் வரும்போது ரொம்ப நல்ல பலன்கள், தோஷங்களே நிவர்த்தி ஆகும். குரு ராகுவுடன் சேரும்போதோ ஜனனகால ஜாதகத்திலே ராகுவை குரு பார்க்கறது நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும். குரு பகவான் வீட்டில் ராகு பகவானில் இருக்கிறது அப்படிங்கிறது பாதிப்புகள், ராகுவினால் ஏற்படுகின்ற பாதிப்பு இருக்காது. இப்போது மீனத்தில் தான் குரு பகவான் வந்து, மீனத்தில் தான் ராகு பகவான் இருக்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ராகு கேது இப்படி வந்து இருக்குங்க மேடம், என்ன பண்ணலாம் ராகு கேது பெயர்ச்சி? அதாவது எல்லாத்துக்குமே கெட்ட பலன் கொடுக்கறது நோக்கம் அல்ல. எந்த பெயர்ச்சிலையுமே, சனி பெயர்ச்சி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய கோச்சார இடத்துல இருக்கும், பொதுவாக 11 இடம் எல்லாம் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்படி பார்க்கும்போது ராகு கேதுவும் எல்லாத்துக்கும் கெட்டது பண்ணாது, நல்லதை நிறைய கொடுக்கும். ராகு போல் கொடுப்பறது யாருமே கிடையாது. ராகு நினச்சிட்டாருன்னா பயங்கரமான கொடி சொன்னாக்கி விட்டுருவார், பிடிக்கலன்னா அது குப்பமேடு தான். அப்படி ஒரு விஷயம் வந்து ராகு கேதுக்கு இருக்கு. ராகு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படி வேலை செய்வார் அப்படின்னா, அவர் எங்கே இருக்கிறாரோ அவருடைய வீட்டின் அதிபதியாக கடைசியாக செயல்படுவார். முதல்ல என்னவா செயல்படுவார், அவர் இருக்கிற வீட்டோடைய அதிபதி எங்கே இருக்கிறார், நட்சத்திர சாரம், நட்சத்திர கால் எங்கே இருக்கு, அதை பொறுத்து வேலை செய்வார். அதே மாதிரி அவர் சேர்க்கை பெற்றிருக்கின்ற கிரகத்துடைய அமைப்பு, அதை பொறுத்து அதோடைய பலன்கள். அதே மாதிரி பார்க்கின்ற பார்வை, குரு பார்வைப்பட்டிருந்தால் அதற்கு ஒரு பலன். எந்த பெரிய ராகு கேது இருந்தால் குரு பார்வை இருந்ததுன்னா அது தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும், அதுதான் உண்மை. அந்த ராகு கேதுக்கு அப்படி ஒரு நிலை இருக்கிறது. இப்போது 30 அக்டோபர் 2023 இந்த ராகு கேது பெயர்ச்சியானது நடக்கப் போகிறது. ஐப்பசி மாதம் 13 இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அனைத்து ராசியினருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தருடைய ராசி பலன்களை பொறுத்து, கோச்சார பலனை பொறுத்து மாறுபடும். அந்த மாற விஷயங்கள் எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னா, சில பேர்த்துக்கு ராஜயோகமும், சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அது நிவர்த்தி பெறக்கூடுகின்ற ஒரு சில விஷயங்களால் நிவர்த்தி அடையலாம், பரிகாரங்களும் உண்டு. ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப நல்ல பலன்களில் கொடுக்க போகின்றது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தலை. இதுவரைக்கும் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் ஒரு சில பேருக்கு இப்போது மாறுதல் அடைந்து நன்மைகள் அள்ளி கொடுக்க போகிறார். ஒரு சில பேருக்கு கோடிகளை கொட்டி கொடுக்க போகிறார். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன்ஸ், நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல கல்வி, நல்ல வாழ்க்கை, இது மாதிரி எல்லா வகையிலுமே நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக கோச்சார விதிப்படி அவர் வருகின்றார். அப்படிங்கும் போது இந்த ராகு கேதுவானது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் தாக்கங்களும் முன்னேற்றங்களும் கொடுக்க போகின்றது அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தல்ல. ராகு ஒரு இடத்துல இருந்து 180 கேது இருக்கும். அப்படிங்கும் போது இது எப்படிலாம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அப்படிங்கும் போது ராகு பெயர்ச்சி கேது பெயர்ச்சியானது, ராகு கேது பெயர்ச்சியானது உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். அது உட்கார்ந்துருக்கிற இடத்தை பொறுத்து உங்களுக்கு மிக தெளிவான நல்ல பலன்கள் கொடுக்க போகிறது. அதை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப சுயநலமே இல்லாத ஆளுங்க. எப்பவுமே தன்னை பற்றி யோசிக்காமல் அடுத்தவர்களை பற்றி யோசிக்கும். குருவோடைய தன்னுடைய வீடாக கொண்டவர்கள். அடுத்தவர்களுக்கு கைட் பண்ணுறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான். இவங்க சொல்கிறத கேட்டாங்கன்னா அவங்க நல்ல நிலைமைக்கு வரலாம். இவங்க ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க தன்னை வந்து எப்படி உயர்த்தலாம் அப்படிங்கிறத விட ஒருத்தவங்களை உயர்த்தி காட்டுவாங்க, அதுதான் அவங்களுடைய சேலஞ்ச். அவங்களுடைய லைஃப்பில் அது நடக்கும். ஒருத்தர் தனுசு ராசிக்காரங்களுடைய அட்வைஸை ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அவங்க வளர போகிறாங்கன்னு அர்த்தம், விரைவாக வளர போகிறாங்கன்னு அர்த்தம். தான் தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க,
கல்லூரி பேராசிரியராக இருக்கிறவங்க இல்லை கைட் பண்ணுற தொழிலில் ஏதாவது இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உயர்வு நிலை தான் அவங்க அடைவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பிராப்தம், குரு. அந்த குருவாகவே அவர்கள் செயல்படுவார்கள். இவங்களை கேட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க, கணவனாக இருந்தால் மனைவியோ மனைவியாக இருக்கும்போது கணவனோ இவங்க பேச்சை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய உயர்வுக்கு உச்சாணிக்கு போடுவாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ராகக்கேது பெயர்ச்சியானது ஒரு சுயநலம் இல்லாத பிரதிபலன் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் இனி எந்த செயல் ஈடுபட்டாலும் சற்று சிந்தித்து செயல்படுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். எவ்வளோ நெருக்கடிகள் இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடுவீர்கள். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக தற்போது இருக்கும் என்றாலும் எதிர்பாராத உதவிகள் மூலம் உங்களின் அனைத்து விஷயங்களும் இப்போது நடக்கும். தனுசு ராசிக்காரங்க ராகு கேந்திரஸ்தானமான 4 இடத்திற்கும் கேது 10 இடத்துக்கும் மாற போகிறாங்க. கேந்திரத்தில் வர ராகு கேது இதுவரை தடைப்பட்ட காரியங்களில் வெற்றிபடமாக முடிப்பதற்கு உதவுவார்கள். தாயார் வழியில் சில தேவையற்ற செலவுகள் வரும். பூமி வீடு வாகனம் வாங்கும் யோகத்தை கொடுப்பார். சிலருக்கு இடமாற்றல் தொழில் மாற்றம் வரலாம். பழைய கடன்கள் அடைபடலாம். பிள்ளைகளின் திருமணம் படிப்புக்கு செலவு செய்வீர்கள். கடனுக்கு வட்டியை கட்டிய நேரம் மாறி வரவுகள் சேமிப்பாக உயரும். 10 இடம் என்பது தொழில், மாமியார் வீடு, உத்தியோகம், வேலை வாய்ப்பு ஆகிய ஸ்தானங்களுக்கு கேது வருகிறார். தனம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை கொடுக்கும். வசதி வாய்ப்புகள் கூடும். எதிர்பாராத திருப்பம் ஏற்படும். தொழிலில் இடமாற்றம், உத்தியோக உயர்வு கிடைக்கும். சிலருக்கு நீண்ட காலமாக உங்களுக்கு இருந்த மனக்கவலைகள் விலகி சமுதாயத்தில் கௌரவமான நிலை உண்டாகும். பணியில் திறமைகளுக்கு ஏற்ற பாராட்டுகள் கிடைக்க பெறுவதால் மன நிம்மதி, மகிழ்ச்சி ஏற்படும். எதிர்பார்த்து காத்திருந்த ஊதிய உயர்வுகள், பதவி உயர்வுகள் சற்று தாமதமாகவே கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருப்பது மன நிம்மதியை தந்தாலும் சக நண்பர்களுடன் சற்று கவனத்துடன் பேசுவது மிக நல்லது. புதிய வேலை தேடுபவர்கள் தற்போது கிடைக்கும் வாய்ப்புகள் பயன்படுத்தி கொண்டால் 2023 ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தொழில் வியாபாரத்தில் தற்போது உள்ள வாய்ப்புகள் தக்க வைத்து கொண்டு நீங்கள் சற்று கடினமாக உழைத்தால் படிப்படியான முன்னேற்றங்களை அடைய முடியும். அதிக மதிப்புள்ள முதலீடுகளை சற்று வைக்கவும். வெளியூர் வெளிநாடு தொடர்புகளால் அனுகூலம் உண்டாகும். தற்போது சிறிது நெருக்கடிகள் இருந்தாலும் ஜனவரி முதல் தொழிலில் சிறப்பான நிலை அடைவீர்கள். கூட்டாளிகளை மட்டும் அனுசரித்து செல்வது நல்லது. பண கொடுக்கல் வாங்கலை சிந்தித்து செயல்பட்டால் ஆதாயம் கிடைக்கப்பெறும். சிலருக்கு பல பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் அடிக்கடி பாதிப்புகள் இருந்தாலும் எதையும் சமாளித்து அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்கள். சிறு பாதிப்பு என்றாலும் உடனே அதற்கு சிகிச்சை எடுப்பது நல்லது. நீண்ட நாள் நோய்களுக்கான சிகிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு வயிற்று பிரச்சனை ஏற்படலாம் என்பதாலும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருங்கள். மேலும் முடிந்தவரை இயற்கை உணவுகளை உட்கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை என்பது பூர்வீக சொத்து ரீதியாக பங்காளிகளுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எனவே பேச்சில் பொறுமையுடன் இருப்பது, சிந்தித்து பேசுவது நல்லது. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் வாய்ப்புகள். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். தற்போது உள்ள கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி சேமிக்கும் அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலை மேன்மையடையக்கூடிய விஷயங்களாக அமையும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் இப்போது உண்டாகும். வாகன யோகங்கள் உண்டாகும். மிகப்பெரிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த 2023-25 வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக யோகமான பீரியட், மிக யோகமான காலகட்டம், பொன்னான காலகட்டம். அப்படிங்கும் போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாகவே கேந்திரத்தில் இருக்கிறதே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சனி 7.5 சனி விடுபடுறதுங்கிறது மிகப்பெரிய பெருமூச்சு. அதையே நீங்கள் தாண்டிட்டீங்க. இப்போ இனிமேட்டு உங்களுக்கு பிரச்சனைங்கிறதுலாம் அவ்வளோ கிடையாது. இனிமே வர காலங்கள் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட காலங்கள் இப்போது உதயமாகி கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் அதற்கான வழிபாடுகள் செய்யும் போது 100% உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அது ராக காலத்தில் துர்கையம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்கள், மாந்தாரை மலர்களால் அர்ச்சனை செய்வதும் அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வதும் மிக நல்லது. மேலும் கருப்பு ஆடைகள் அல்லது கைக்குட்டை போன்றவற்றை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. உங்களோட குலதெய்வத்தை வேண்டி வருவது வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கொடுக்கும். பிரம்மாண்ட வெக்கின் வெற்றியை நோக்கி நடை போடுவீர்கள். அதற்கான உரிய காலம் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது மகிழ்ச்சிகரகமான ஒரு அதிர்ஷ்டமான பொன்னான நேரம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. தனுசு ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும்
மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.